வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஹீரோ ரிட்டர்ன் சீசன் 1 9 10 தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த அனிமையை கம்ப்ளீட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த அனிமையை இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். டூ மோர் எபிசோட்ஸ் தான் இருக்குது, நம்ம கூடி சீக்கிரத்தில் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் சீசனை வந்து ரோபோ கொல்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த எபிசோடில் காப்பாற்றுறான். ரோபோ அதோட உடம்பு அதே சரி பண்ணிக்கிறனால நம்ம ஹீரோ வந்து அதை வேறு விதம் அழிக்கிறான். அவன்கிட்ட ஸ்பிரிட் ஸ்வாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த இது யூஸ் பண்ணி அந்த ரோபோ மறுபடியும் வராத மாதிரி அழிக்கிறான். அப்போ தாங்க நம்ம வில்லன் இருக்கான் தெரியுமா, நம்ம மிஸ்டவங்க கூட்டிகிட்டு போனான்ல, அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ரோபோ 31-240 வந்து அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான். அவனும் என்னது ஸ்விரிட் ஸ்வாடா, இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இருக்கிற வெப்பன் வந்து எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு இவன் சொல்லும்போது நம்ம ஹீரோ இங்கே வந்து அவனோட வீட்டுக்கு போய் அவனை கொன்னே ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே கொலவரியோடு இருக்கான். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ வந்து சண்டை போடுறக்கான நேரம் இல்லை, எல்லாத்தையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சிஷானை வந்து ஹாஸ்பிட்டல் காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து எல்லாமே அந்த வில்லனோட இடத்துக்கு போய் அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவ எங்க ஃபேமிலி வந்து ஜோன் சீலியே வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவங்க அப்படி சொல்லிட்டு இருக்கான். அங்கே போனால் சமத்தி அடி வாங்கிட்டு திரும்பி வருவான், சர்வே வருவோமா கூட தெரியல அப்படின்னு இவன் சொல்றான். இப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹே இதுக்கு என்ன பயப்படுறியா, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் இருப்பா, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ மிஸ் டாங்க காப்பாத்திதான் அவங்க கூட தான் நீ இருக்க, ஓ அப்ப நம்ம மிஸ் டாங்க காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம மசிலர்ஸ் சிஷான் எப்படி அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அந்த மாதிரி நம்மளும் பண்றதுல தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும், நம்மள ஹீரோஸ் சாகர் வரைக்கும் நம்ம வந்து ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தர் வராரு. அவனும் வந்து பாத்தோம்னா ஏதோ மிஸ் டாங்க காப்பாத்தணும் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்களே, நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போகணும்னா அந்த இதோட ப்ளூ பிரிண்ட்டும் கிடைக்கணும், அண்ட் அந்த இடத்த வந்து ஹேக் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக அவங்களும் ஒரு பொண்ணை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு அதை ஹேக் பண்ணிடுச்சு, ப்ளூ பிரிண்ட் எடுத்துருச்சு. என்னது இவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ணிட்டு அப்படின்னு ஆச்சரியப்பட, இல்லை இந்த நாய் தான் பண்ணிச்சு. போன எபிசோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு அறிவாளி டாகை வந்து தயாரிச்சிருப்பாங்களா, அதுதான் இது வந்து ஹேக் பண்ணியிருக்கு. அவனோட ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டாகுக்கு இருக்கிற அறிவு கூட நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது மிஸ் டாங்க்கு வந்து நாளைக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு. இப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் மிஸ் டாங்க வந்து அவங்க பாதுகாப்பாக தான் வச்சிருப்பாங்க, மூத்தாதியை மேரேஜ் வரைக்கும் அவங்க கொண்டு போயிருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. ஹீரோ என்ன மேரேஜா, அவளோட பர்மிஷன் இல்லாமல் அவளுக்கு எப்படி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக்குறா. அதான் நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு கோவப்படுறக்கான நேரம் கிடையாது, இப்போ வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், அவளுக்காக போறேன்னா சிஷான் அண்ட் மசிலருக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், நம்மளுக்கு ஏதோ ஒரு பிளான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறான். இப்போ வந்து எனக்கு ஒரு பிளான் கிடச்சிருச்சு. இப்போ தான் அவங்களும் குணப்படுத்தி வந்தால் தெரியுமா சிஷான், அவனை வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு போராட்டம் மாதிரி நடத்த சொல்கிறாங்க. அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணும், அதை வந்து அந்த நாய்க்குட்டி பார்த்துக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த வாலிலேருந்து இன்னொரு சைடு வந்து போயிடுவான். அப்படி இங்கே வந்து பார்த்தோன்னா மிஸ் டாங்கையும் காட்டுறாங்க, அவங்க வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்காக ரெடியாக அப்படின்னு நின்றுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே அந்த வில்லர் பார்த்தீங்கமா அவனும் அவனோட ஃப்ரெண்டு வராங்க. அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சுல, சரி இப்போ நம்ம லஞ்சுக்கு போகலாமா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து லஞ்சுக்கு கூப்பிட்டு போயிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த வில்லனும் மிஸ் டாங்கும் தான் இருக்காங்க. அவனும் வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஸ்பிரிட் ஷாட் வேணும், இப்போ லின் வந்து நீ கண்டிப்பாக காப்பாற்றுவான்னு எனக்கு நல்லா தெரியும், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ அப்போ உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்சில் ஒன்று போட்டு காமிக்கிறான். அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல அதுதான் மிஸ் டாங்கும் லின் என்னை காப்பாற்றுன்னு எது ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கும் போது இங்கே லின்னு வந்து பார்த்தோம்னா அந்த செவரை தாண்டி கீழே வரான். நம்மளுடைய ஹீரோ வந்து பார்த்தோம்னா உள்ளே போனோன்னே சரி அந்த செக்யூரிட்டி கேமராவில் ஆஃப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி கேமராவில் ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தோன்னா இப்போ புதுசாக ஒரு வெப்பன் எடுத்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த இடத்துக்கு தான் மிஸ் டாங்கோட தங்கச்சியும் வந்துடுறா. இவ்வளோ வந்து இவங்களுக்கு முன்னாடி தெரியுமா அந்த ஒரு மவுண்டெயினில் வந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருந்திருக்கும், அப்போவே இவ்வளோ தெரியும். கண்ணாடி போட்டு ஒருத்தருப்பான் தெரியுமா, அவங்க ரெண்டுத்துக்குள்ளே போய் ஒரு ஆர்குமெண்ட் உருவாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர் அப்படியே நம்மளோட மிஸ் டாங்க காப்பாற்றுக்காக போயிடுறாங்க. செக்யூரிட்டிக்கு ரெண்டு பேர் நின்றுருக்காங்க, நம்ம ஹீரோ இவங்களை கொண்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ உள்ள போட ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களை அடிக்கிற மாதிரி போக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் அவங்களை அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து உள்ள போய் மிஸ் டாங்க பாக்குறான். ஹீரோ இந்த ட்ரெஸ்ல நீ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். அண்ட் வா என் கூட நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அதுக்கு இவ வர மாதிரி வந்துட்டு இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ இங்கே சரி இல்லை இது வந்து ஒரு சாவுக்கு ஈக்குவல் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டாங்கும் நான் செத்தாலும் பரவாயில்ல நான் வரமாட்டேன், எனக்காக எதுக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன், கடுப்பேத்தாம என் கூட வந்துரு, நீ வந்து எனக்கு ரொம்பவே முக்கியமானவ அப்படின்னு சொல்ல இல்ல என்னால வர முடியாது, என்னால நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேல நான் யாரையும் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் டாங்கும் சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோவும் இதுக்கு மேல யாரும் போக மாட்டாங்க, நீ என் கூட வா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுதுங்க. வாங்க நம்ம கண்டினியூஸ் அப்படியே செகண்ட் எபிசோட் பார்ப்போம். அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்தோம்னா மிஸ் டாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் யாரும் அடிக்கிறாங்க, அது யாருன்னு பார்த்தா ஜிஹோ தான். அதாவது என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒருத்தர் தான்ல அவன் தான். அவன வந்த உடனே ஹாய் சொல்லும் தனலட்சுமி எப்படி நீ தூக்கிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அப்படியே இவனுக்கு ரெண்டுத்துக்குள்ள ஒரு ஃபைட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறான்.
ஜெயிச்சிட்டானுங்க. இந்த ஃபைட்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டானா மிஸ் டாங் வந்து அவன் கூட்டிட்டு போலாம். அதே வந்து இவன் ஜெயிச்சிட்டானா அவங்களோட ஹீரோ கிட்ட ஒரு ஸ்பிரிட் ஸ்வாட் இருக்கு தெரியுமா, அதையே வந்து இவனுக்கு வந்து கொடுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நம்ம வில்லன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளு தான், ஆனா நம்ம ஹீரோ பத்தி நம்மளுக்கே தெரியும்ல வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங். சோ இங்க வந்து இந்த ஃபைட் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும். இங்க பார்த்தோம்னா இவனுக்குள்ள ஃபைட் நடக்கிறதுக்காக ஒரு பெரிய ஸ்டேஜ் மேல நிறுத்தி ஃபைட் போடுறதுக்காக வச்சிருக்காங்க. அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஃபைட்ல எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, சோ நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். இல்ல அவர் ஜெயிச்சிட்டானா மிஸ் டாங்க கூட்டிட்டு போனா, அதே வந்து நம்ம வில்ல வந்து ஜெயிச்சிட்டானா அவரோட ஸ்பிரிட் ஸ்வாட் வந்து கொடுக்கணும். இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்பிரிட் ஸ்வாட வெளியெடுக்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன ஸ்பிரிட் ஸ்வாட் அப்படின்னு. அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க இந்த ஃபைட் வந்து ரொம்ப ரணகலமா இருக்கும் அப்படின்னு. நம்மளோட ஜிஹோவும் வந்து சலிச்சவன் கிடையாது, அவனும் கொஞ்சம் காம்படிட்டிவா தான் இருப்பான். ஜிஹோவும் வந்து களத்துல இறங்க நம்ம ஹீரோ உனக்கு வந்து ஸ்பிரிட் ஸ்வாட் எல்லாம் தேவைப்படுது, என்னோட நார்மல் ஸ்வாடே உனக்கு எல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைக்கிறான். ஜிஹோவும் இந்த மாதிரி நார்மல் ஸ்வாட் எல்லாம் எடுத்தினா என்னோட ஒத்த விரலே போதும், நீ நான் தோக்கடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அண்ட் இவனுக்குள்ள அப்படியே ஃபைட் நடக்கிறதுக்காக அப்படியே பில் அடிக்கிறாங்க. இவனுங்களும் தரமா சண்டை போடுறானுங்க. அதை எல்லாத்தையும் நான் சொன்னா பத்தாது, அதை நீங்களே பாருங்க. ஹீரோ ஸ்வாட விசிட் டக்குன்னு பின்னடைந்து அடிக்க இந்த ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீஃபோட சொல்றாங்க. அவனோட ஜிஹோவும் திக்கித்தனே எழுந்திரிக்கிறான், ஆனாலும் அவன் உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு, ஸோ அதுக்காக சண்டை போடுறான். அவனும் ஷீல்டு போட்டு நம்ம ஹீரோவை தடுக்கணும்னு நினைக்க நம்ம ஹீரோ அதெல்லாம் உடச்சிட்டு அப்படி திரும்பி வரான். அண்ட் நம்ம ஹீரோவும் அவனை குத்திட்டு ஒன்று பண்ணுவாங்க, அது மரண மாசா இருக்கும், அது நீங்களே பாருங்க. ஹீரோ என்னடா அடிச்சோன்னு விழுந்துட்டேன், இந்த ரிவெஞ்சுக்கும் சேர்த்து எடுக்க வருது அப்படின்னு சொல்லி இது பண்ண அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனும் அவனோட ஃபுல் பவரை காட்டி எல்லா லிமிட்டையும் மிஞ்சி அடிக்க பார்க்கறான். நம்மளோட ஜிஹாவும் வந்து அவனோட ஃபுல் பவர் எடுத்து நம்ம ஹீரோ வந்து அடிக்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. இருந்த சீஃபும் அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து கெத்தா வந்து நிற்கிறான். அங்க இருந்த ஒருத்தனால நம்ம முன்ன நம்ம ஹீரோ எப்படி வந்தா அப்படின்னு, ஆனா நம்ம ஹீரோனால கோவத்தை அடக்கவே அவனை போட்டு சமையா அடிச்சு ஒரு இடத்துல தள்ளி விட்டுறான். அவனும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே கோவம் ஆயிடுறான். அப்பதான் அவனும் ஒரு பெரிய ரூல்ஸ் வந்து பிரேக் பண்றான், அங்க இருக்கிறவங்க அது பண்ணாது அப்படின்னு சொல்ல அவனோட பெரிய ரூல்ஸ் வந்து அவன் பிரேக் பண்ணி அவங்களை ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வந்து எடுக்க பார்க்க, அது ட்ரிபிள்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எடுத்தோம்னா அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருவான். இருந்தவங்கலாம் அவ்வளோதான் நம்ம ஹீரோ முடிஞ்சிட்டான், இனிமே அவ்வளோதான் ஆட்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அவன் ஸ்பிரிட்ஸ் படம் அவன் தந்துருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களும் வந்துடுறாங்க. மிஸ்டாங் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதான் எல்லாரும் மேலே பார்க்குறாங்க, நம்மளோட ஜிஹோ அவனோட ஃபுல் பவரில் நின்று வேற லெவலாக சிரிச்சு நின்றுருக்கான். யாரும் நம்ம செத்தண்டா அப்படி சொல்லி நினைக்கும் போது நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு கெத்தான ஒரு கம்பேக் கொடுக்குறான். ஹீரோ வெளியே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டு நான் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எப்படி தப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஸ்ட்ரென்த் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது அப்படி சொல்லிட்டு அவனோட லோ லெவல் ஸ்வாடான ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து காட்டுறான். அந்த வில்ல பையன் வந்து கவுந்தடிச்சு விழுந்துடுறான், அவன் அவ்வளவுதான் டிஃபீட் ஆயிட்டான். நம்ம ஹீரோவும் மிஸ்டாங்க காப்பாத்துற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட நான் கூடி சீக்கிரம் ட்ரை பண்றேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க.